ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஹேர் க்ரோத் பேக் தான் பார்க்க போகிறோம். முடி வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, வேகமாக இல்லை, ரொம்ப டைம் எடுக்குது, முடி அதிகப்படியாக உதிருது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு இந்த ரெமடியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா வியூவர்ஸ்க்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அமோகம் ப்ராண்ட் பற்றி. அமோகம் ப்ராண்டில் உங்களுக்காக இப்போ கிரே ஹேர் ஆயிலும் வந்து கிடைக்குது. ஸோ இதில் பீர்க்குங்க, சடாமாஞ்சி, வெட்டி வேறு, அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, வெங்காயம், இஞ்சி, கருஞ்சீரகம், வெந்தயம், இது மாதிரி நிறையா மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கக்கூடிய பயனா பட்டனை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணும்போது ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அமோகம் ஷேக்காய் பவுடரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஷாம்பூஸ், கண்டிஷன்ஸாக நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், இதால் கிரே ஹேர் அதிகமாக தான் ஆகுமே சொல்லிட்டு கண்டிப்பாக கம்மியாகாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெமடி பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி. எல்லா சூப்பர் மார்க்கெட்டுகளுமே கிடைக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட ஹேருக்கும் சரி, நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த கருப்பு கவுனி அரிசியில் அதிகப்படியான மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 spoons 5 spoons எடுத்து முந்தின நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். டேண்ட்ரஃப் மீன்ஸ் லைட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது. நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேண்ட்ரஃபே காயங்களாக மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காயத்தரத்தையுமே சரி பண்ணுறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி கண்டிப்பாக நமக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கேல்பை நல்லா ஹெல்த்தியாகவும் ஹேர் நல்லா திக்காக வளர்கிறதுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஃப்ரிஸியாக இருக்கும் ஹேர், அவங்கெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க கருப்பு கவுனி அரிசி. நல்ல கண்டிஷ்னர் இது, நேச்சுரலான கண்டிஷ்னர். வச்ச அந்த அரிசியை மறுநாள் காலையில் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. மழுன்னு அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினா அந்த தண்ணியை தான் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம். அந்த திப்பையை வந்து நீங்கள் தூக்கி போட வேணாம், அதை வந்து நீங்கள் பாடி ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணலாம். டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியோட திப்பை வந்து உங்களுக்கு உதவும். அடுத்து நம்மளோட ஹேர் பேக் கான்செப்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ எடுத்து வச்சுருக்க இந்த கருப்பு கவுனி அரிசியை அரைச்ச இந்த தண்ணியை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி மிக்சர் கிரைண்டரில் சேர்த்துட்டு 2 வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம் இருக்கும் இல்லையா, அந்த வாழைப்பழத்தை அதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தான் வந்து நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். வாழைப்பழம் இதில் ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் க்ரோத்தை ஃபாஸ்டர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு தேவையான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் வந்து அது கொடுக்கும். ஹேர் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக வந்து வளரும். ஸோ அதனால இது நம்ம வாழைப்பழம் வந்து பயன்படுத்திக்க போகிறோம். அரைச்சி எடுத்துருக்க இந்த ஹேர் பேக்கை ஹேரோட ஃபாலிக்கல்ஸ்லேருந்து அதோட அடிப்பாகம் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15-30 minutes வரைக்கும் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா மைல்ட் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா 2 months நல்ல வித்தியாசம் தெரியும். முடி நல்லா வளர்ந்து வர்றதை கண்கூடாவே நம்ம பார்க்கலாம். இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முடி அதிகமாக கொட்டுறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.